வெறியாவுதுங்க. என் ஆளு அதே மாதிரிதான் மயிரா இருக்கா ப்ரோ, எரிச்சம் மயிரா ஆகுது. அழகா இருக்கானுங்க, வெள்ளையா இருக்கானுங்க. வேற என்ன பொண்ணுங்களுக்கு எனக்கு கையில சிக்கலன்னா அடிச்சு பல்லையில கழட்டணும்னு பிடிஎஸ் தெரியுமா பொண்ணுங்களுக்கு இளவரசனா ஒரு மயிரு ப்ரோ, மயிரு ஒரு மயிரு. அது சொல்ல முடியாது, அவங்க பசங்களா பொண்ணுங்களான்னு சொல்ல முடியாது. ஒரு காலை அடக்க முடியுமா பிடிஎஸ்னால, ஒரு காய் அடைக்க முடியுமான்றேன். பிடிஎஸ் உயிரா அவ்வளவு பிடிக்குதுன்றாங்க. அழகன் தெரியல ப்ரோ, சொன்னா நாங்க வச்சுக்குவோம். தாடி கூட இல்ல பிடிஎஸ் ஆர்மீஸ் எல்லாமே ஓகேதான் ப்ரோ. இதுக்குன்னு சொல்லிட்டு போறானுங்க தெரியுமா அந்த அந்த பொண்ணுங்கெல்லாம். ஒரு பொண்ணு இங்க ட்ரெயின் ஏறி போச்சிருந்தாங்க. எதுக்கு இதெல்லாம், எதுக்கு இது சொல்றேங்க புரியல எனக்கு. நமக்குந்தான் காவாலைய தமிழ்னா பிடிக்கும். அதுக்குன்னு நம்ம போறோமா அங்க வரைக்கும் பாக்குறோம். சரி ஓகே, நாங்க அதே மாதிரி ரஷ்யன் வரைக்கும் போவோம். நாங்கெல்லாம் நைட் வேர்ல்ட் டூரே போவோம் தெரியுமா. நாங்களும் வச்சுக்கிட்டா இல்ல இல்லன்றோம். அப்படிலாம் இல்ல, அது எப்படி போகலாம் அப்படி தப்புங்க. பிடி ஒத்துக்கிறேன், அவங்களும் கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்தாங்க தான். ஓகே, ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கலாம். பொண்ணுங்க இல்ல பசங்க, நாங்க கூட எடுத்துக்கலாம் ரோல் மாடல். அப்படி பாத்துட்டு போயிடலாம். ஓகே சூப்பரா இருக்கான் அப்படின்ட்டு எனக்கு இவன்தான் வேணும், இவன்தான் இவன்தான் பிடிஎஸ். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. எப்படி இது வந்து சீரியஸா, அது மட்டும் வேணாம்னு தோணுது. மித்தபடி எல்லாம் ஓகே தான். அந்த இந்த மாதிரி பங்கு வச்சு சுத்துறவங்க தான் பிடிக்குது. இது நமக்கு எது பிடிக்காதோ அது அவங்களுக்கு பிடிக்குது. அது உனக்கு யார ரொம்ப பிடிக்கும்? ஏன்னா அவங்க அப்பா அம்மாவா இருந்தேன்னா வச்சுக்கோங்க, செருப்பு கட்டிட்டு பிடிஎஸ் உயிர் அப்படின்னா ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. அவங்கள வந்து அவங்களுக்கு நேரம் என்ன சொல்ல விரும்புறீங்க? பாருங்க அந்த பிடிஎஸ் வந்து பல்லு விளக்காம குளிக்காம அந்த மாதிரி ஒரு ட்ரவுசரும் ஒரு பனியில போட்டு ஒரு நாள் வந்து நிக்க சொல்லுங்க முன்னாடி. அப்புறம் தமிழ் பொண்ணுங்க பிடிக்குமா பிடிக்காதான்னு பாக்கலாம். பல்லு விளக்காம, பல்லு விளக்காம குளிக்காம ஒரு நார்மலா, இப்போ நம்ம நார்மலாக தூங்கி எழுந்திரிச்சு வருவோம்ல, அந்த மாதிரி வந்து ஒரு வீடியோ போட சொல்லுங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு பாருங்க, இமேஜின் பண்ணி பார்க்க சொல்லுங்க. தமிழ் பொண்ணுங்க வேஸ்ட் ஆஃப் டைம்ல, சிம்பிளாக சொல்லணும் வேஸ்ட் ஆஃப் டைம்ல. எந்த பயணமே இல்லை. ட்ரெயின்லாம் பிடிச்சி போறதா ஒரு பொண்ணு கிளம்பி தொலைட்ட அப்படியே விடுங்க, போய் தொலைவிட்டோம். அவங்ககிட்ட என்னங்க இருக்கு? அவனுகிட்டே இருக்கா, நம்ம கிட்டே இருக்கு. அப்படி அவங்ககிட்ட என்ன இருக்குன்னு இது வரைக்கும் தெரியல. தரம காரணங்களா இருக்கு கெய்ஸ், சிம்பிளி வேஸ்ட். உயிரே மயிரே சொன்னா வேலையா ப்ரோ, யாரு போடணும்னாலும் ஹீரோ நம்ம தான். அவ்வளவுதான் ப்ரோ. இவ்வளவு கேட்டுட்டு இருக்கீங்க, உனக்கு என்ன தோணுது? எனக்கு அவனை கையில சிக்கலன்னா அடிச்சு பல்லையில கழட்டணும்னு தோணுது. ஸ்டேட்டஸ் பாத்துருக்கீங்களா? ஏங்க இல்ல வேணாம், போன் இப்பதான் புதுசு வாங்கி இருக்கிறேன். இல்லாட்டினா நான் உங்களுக்கு காமிப்பேன், ஒரு உலகமே இருக்கு இதுக்குள்ளார. தங்கச்சி உங்களுக்கு தான் கேட்டுக்கோங்க, முக்கியமா எல்லா தங்கச்சிகளும் தான், தயவு செஞ்சு வைங்க, தப்பு இல்ல. நானும் வைப்பேன். இப்ப காவலையா பாட்டு இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கலாம், ஒரு ரெண்டு ஸ்டேட்டஸ் வைக்கலாம், அழகா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதை விட்டுட்டு ஸ்டேட்டஸ் தான் உலகம், பிடிஎஸ் தான் உலகம் அப்படின்னு மட்டும் இருந்துடாதீங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு எங்களை மாதிரி 98% பசங்க இருக்காங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி, ஸ்டேட்டஸ்லாம் வச்சிருக்கீங்களா பிடிஎஸ்? எப்படிலாம் டேக் பண்ணீங்க? இந்த நேரம் அந்த பெண்களுக்கு அந்த பிடிஎஸ் ஆர்மி பிடிஎஸ் உயிர் அவங்களுக்கு என்ன சொல்லுவாரு? ஒரு மயிரும் வேணான்ற ஏழு பேரு எத்தனை பொண்ணுங்களை கிடப்பாங்க சொல்லுங்க? அது என்ன வந்து ஏழு பேருக்கு மட்டுமே எல்லாரும் போறாங்க? மீதி இப்போ அங்கெல்லாம் இருக்காங்களா அந்த பசங்க? இப்போ மீதி எங்களை மாதிரி 98% எங்களை மாதிரி பசங்க தாங்க இருக்காங்க. நீங்க போகாதீங்க, தண்ணு சொல்ற மாதிரிதான் மெஜாரிட்டியே நாங்க தான். சரிங்களா, எங்க கிட்டதான் வந்தோம். நீங்க பிடிஎஸ் பாருங்க, யாரோ யாரோ வேணாலும் பாருங்க, இந்தி மலையாளி எல்லா ஆக்டரும் பாருங்க, கடைசியா நாங்கதான் வருவோம்.
கடைசியா நீ எங்க கிட்டதான் வருவீங்க. இப்ப வர்ற ஜென்ரேஷன் மாறிடுச்சு ப்ரோ, மாறிடுச்சு. அந்த காலத்து ஜென்ரேஷன் வந்து தப்பு சொல்லவே முடியாது, 90s கிட்ஸ் 80s கிட்ஸ் எல்லாம். இப்ப வர 2K கிட்ஸ் வந்து கொஞ்சம் அவங்க எப்படா இந்தியா வருவோம்னு பாதி பேர் இருக்காங்க. இவங்க இங்க இருந்து எப்படா சவுத் கொரியா போவோம் அப்படின்னு பாதி பேர் பிளான் போட்டுருக்காங்க. அது மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். அவங்க அவங்கன்னு சொல்லுவாங்க, நமக்கு வந்து லைக் கொரியன்ஸ் அவங்கள பிடிக்கும், பிடிஎஸ் பிடிக்கும் சொல்லுவாங்க. ஆனா அவங்க வந்து அவங்க கல்யாணம் பண்ண முடியாது, நம்மளதான் கல்யாணம் பண்ணி ஆகணும். எங்க நடந்தாலும் நம்ம நம்ம கிட்டதான் வரணும், எப்படிதான் நம்ம கிட்டதான் வந்தாங்க. பேருக்கு வேணா இருப்பாளுங்க, நம்ம கிட்டதான் வந்தாங்க, வேற வழியே கிடையாது. தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.